இல்லம் தேடி கல்வி என்ற சிறப்பான திட்டத்தை உருவாக்கி இன்றைய நாள் செயல்படுத்த தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் அந்த கல்வித்துறையை சார்ந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கும் எனது மனப்பூர்வமான பாராட்டுதலை வாழ்த்துதலை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே, கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே, செல்வம் பிறக்கும் நாம் தந்திடில் தீர்ந்திடும், கல்வி தருந்தோறும் மிகச் சேர்ந்திடும் என்று பாடினார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அவரது பாடலுக்கேற்ற செயலை இன்றைய நாள் இந்த பள்ளி கல்வித்துறை செய்திருக்கிறது. உள்ளபடியே இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். எப்போது மகிழ்ச்சியா தான் இருப்பேன், இப்போ அதிகமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா என்னுடைய மகிழ்ச்சிக்கு கூடுதலான ஒரு காரணம் இருக்கு. என்னுடைய ஆறுயிர் நண்பர், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுகத்துக்க நிகழ்ச்சிகளில் ஒரு உடன்பிறப்பாக, ஒரு தம்பியாக, ஒரு சகோதரனாக, ஏன் ஒரு தொண்டனாக இருந்து எனக்கு துணை நின்றவர் மறைந்த அன்பில் பொய்யாமொழி அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் அவரை நினைச்சு நான் பெருமைப்பட்டு இருக்கிறேன். காரணம், தன்னுடைய மகன் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த கல்வித்துறை மூலமாக செய்து வரக்கூடிய செயல்களை எல்லாம் பார்த்தா அவருடைய தந்தை பொய்யாமொழி எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாரோ, அத்தகைய பெருமையை நான் இன்றைக்கு அடைந்து கொண்டிருக்கிறேன். இல்லம் தேடி கல்வி என்பது சாதாரண திட்டம் அல்ல. எல்லா திட்டங்களையும் போல இதுவும் ஒரு திட்டம்னு சொல்லிட முடியாது. நூற்றாண்டு காலமாக மறுக்கப்பட்ட கல்வியை திண்ணை பள்ளிக்கூடங்கள் வழியாக கொண்டு சேர்த்தது ஆரம்பகால திராவிட இயக்கம். திராவிட இயக்கம், திராவிடம்னா என்ன என்னன்னு சில பேர் கோமாளிகளும் அதை பற்றி அறியாதவர்களும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா, இதுதான் திராவிடத்தினுடைய கொள்கை, மறந்துடக்கூடாது. நீதி கட்சி தோன்றிய பிறகு சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், மறைந்த மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள், நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு செழுமைப்படுத்தப்பட்டுச்சு. இது போன்ற ஒரு சிறப்பு பெறப்போகக்கூடிய திட்டம் தான் இந்த இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டமாகும். கொரோனா என்ற பெருந்தொற்று காலத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னாலும் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மாணவர்கள் தான். பள்ளிக்கு வந்து கல்வி கற்று வந்த அவர்களை வீட்டுக்குள்ள முடக்கி வச்சிருந்தது கொரோனா என்ற அந்த பெருந்தொற்று காலம். பள்ளிக்கூடம் என்ற பரந்த வெளியை பயன்படுத்த முடியாம வீட்டுக்குள்ள இருந்தே குழந்தைகளின் மனதை பாதிச்சு, அது அவர்களது படிப்பை, படிக்கும் முறைய, படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை குறைத்து விட்டது என்றே சொல்லலாம். இந்த பாதிப்பை எப்படி சரி செய்வது என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சிந்தித்தார்கள். பள்ளிக்கு வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேலும் கூடுதல் நேரத்தை பள்ளி நேரம் போலவே படிப்பு பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த இல்லம் தேடி கல்வி. உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே இதற்காக ஒரு தனியாக இடங்களை தேர்வு செய்யப்படும்.
நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் மாலையில ஒரு மணி நேரமோ அல்லது ரெண்டு மணி நேரமோ வசதிக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப ஆசிரியர்கள் வந்து உங்களை படிக்க வைப்பாங்க. சமூக நீதி, சுயமரியாதை, மனித நேயம், சமத்துவம் கொண்டவர்களாக நமது மாணவ செல்வங்கள் வளர வேண்டும். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலைவாய்ப்பு என்பது திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையான கொள்கைகளில் ஒன்று. அந்த அடிப்படை நோக்கங்களை அடைய இந்த இயக்கம் பெரும் புரட்சிகளை நடத்தியிருக்கிறது. இன்னார் தான் படிக்க வேண்டும், இன்னார் படிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு. அதனை மாற்றிய இயக்கம்தான் நம்முடைய திராவிட இயக்கம். இன்றைக்கு அனைத்து சமுதாய மக்களும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னேறி அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்திற்கு வளர்ந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு அடிப்படை திராவிட இயக்கத்தை வலுவோடு வழிநடத்தி இந்த இனத்தின் அறிவையும் மானத்தையும் தட்டி எழுப்பிய தலைவர்கள் தான் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர்கள் போட்ட விதைதான். பார்வோற்றும் பள்ளிக்கல்வித்துறையின் இந்த திட்டத்தின் வழியாக தமிழ்நாட்டை கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக விரைவில் மாற்ற முடியும். பள்ளிக்கும் இல்லத்துக்குமான இடைவெளி குறையும், இல்லங்களும் பள்ளிகளாகும், பள்ளிகளையும் இல்லங்களாக நினைத்து மாணவ செல்வங்களை நீங்கள் பயனுற வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. நன்றி, வணக்கம்.